இந்த வீட்டு மகளாக தான் நான் நினைக்கிறேன், அந்த உரிமையில தான் நானும் இங்க வந்து நின்றுக்கிறேன். அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாங்க. அவங்க கேட்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன் என்ன என்னோட குறிக்கோள் சொல்லிட்டு. அதையெல்லாம் மருத்துவர், நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எல்லாம் வரிசையாக சொன்னாங்க இல்லையா, தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் அதை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஆலோசனை வாங்கிட்டு கண்டிப்பாக அதை பற்றி உறுதியாக இருக்கிறோம். 10 வருஷம் போராட்டம், அதை வந்து நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் போராடுறது, எப்போ தான் கையெழுத்து போட்டு அதை நம்மளே கையெழுத்து போட்டு கொண்டு வந்துடலாம் போல இருக்கு. அதுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அந்த மாதிரி ஒரு காவிரி உபரிநீர் திட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு நிறைய கைடன்ஸ் தேவைப்படுகிறது. அதையெல்லாம் உங்களிடம் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல இந்த சிப்காட் வளர்வதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தினார்கள், எத்தனை முறை பேசினார்கள் என்பதெல்லாம் தெரியும். அப்போ கூட இப்போ ஆரம்ப கட்ட பணிகள் இங்கே தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. அதில் கூட ரொம்ப நாள் இழுக்கக்கூடாது, அது ஒரு 2 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அந்த சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டு அங்கே மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். அப்போ தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ பசங்க தருமபுரியில் நான் பார்ப்பேன், எல்லாருமே பட்டதாரிகளாக இருப்பாங்க, எல்லா பெண்களுமே நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே படித்த பெண்களாக இருக்கும், இங்கே வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அது அந்த குறையெல்லாம் போகணும்னா முதல்ல அங்கே நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும். அப்படி வந்தால் நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி இருந்தால் இங்கே இருக்கிற நில உரிமையாளர்கள் பக்கத்து ஊரில் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பல மாநிலங்களையும் மாவட்டங்களையும் 3,00,000 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த மண்ணின் மைந்தர்களை நம்ம திருப்ப கொண்டு வரணும். அவங்க சொந்த ஊரை விட்டு அவங்க போயிருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட கொடுமை. அவங்க வளர்ந்த ஊர், அவங்க சாமி கும்பிட்ட இடம், அவங்க சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு எங்கேயோ வேலை செய்கிறாங்க. அவர்களெல்லாம் நம்ம திரும்பி கொண்டு வர வேண்டும். இங்கே இருக்கவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இங்கே இருக்கிற படித்த பெண்கள், வேலை செய்ய தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கினா சிப்காட் வளாகம் அமைய வேண்டும். அதே போல் இங்கே விளையக்கூடிய விளைபொருட்களான மாம்பழம், புளி, அப்புறம் வந்து அந்த தக்காளி தான் மெயின், தக்காளி அதை மதிப்பு கூட்டி எப்படி செய்வது, அதை குளிர்பதன கிடங்குகளில் அதை பாதுகாத்து அதை விற்பனை செய்வது போன்ற இத்தனை விஷயங்களையும் நான் வந்து அப்பயே நான் சொல்லியிருக்கேன். நிறைய முறை அதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். அதை கண்டிப்பாக நினைவாக்க வேண்டும். ஏன்னா அந்த சில திட்டங்கள்லாம் அப்படியே நடுவில் நிற்கிது, அதையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும். அதே போல் மில்லட் சிறுதானியங்கள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய, சாமை விளைவிக்கக்கூடிய பூமியும் தருமபுரி தான். அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்குது, ஏகப்பட்ட வணிகம் இருக்குது. ஏன்னா எல்லோரும் இப்போ அதுக்கு மாறிட்டாங்க, ஓட்ஸ்லேருந்து எல்லாம் மில்லட்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதை சாப்பிடுவதற்கு பதில் எல்லாரும் சிறுதானியம் தான் சாப்பிட்றாங்க. வெளிநாட்டிலேருந்து வாங்கி கான்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டுருந்ததெல்லாம் போயிடுச்சு, இப்போ வந்து இந்த சாமை வரகு தான் சாப்பிட்றாங்க. அதையெல்லாம் எப்படி வணிகம் செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். அதே போல் மொரப்பூர் அந்த ரயில்வே திட்டம் கிட்டத்தட்ட 2வது உலகப்போர் முடிஞ்சு அது போன ரயில்வே அந்த பணிகள் இன்னும் நடக்கவே இல்லை. ஆனால் அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மருத்துவர் அன்புமணி அவர்களும் மருத்துவர் செந்தில் அவர்களும் எத்தனையோ முறை அங்கே புதுடெல்லியில் அதிகாரிகளை சந்தித்து அமைச்சர்களை எத்தனையோ அமைச்சரை பார்த்து இவர் ஒரு வாட்டி சொன்னாருன்னு சொன்னார், நீங்கள் மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வரல, இதுக்கு நிதி ஒதுக்கீடு இந்த ரயில்வே பட்ஜெட்டில் செய்யலைன்னா உங்கள் வீட்டிலே தான் நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னாராம் ரயில்வேத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு. உங்கள் வீட்டில் அவங்க மனைவி சொன்னாங்களாம், அப்போ நானே உங்களை பார்த்து சாப்பாடெலாம் போட்டு நீங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் பண்ணி கொடுக்காத வரைக்கும் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா. அந்த வருடத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ரயில்வே திட்டம் தான் வந்தது, அது மொரப்பூர் ரயில்வே திட்டம். அந்த அப்போ எதுவுமே வரல, அப்போ வந்த ஒரே ரயில்வே திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம். அது நிதியுதுக்கீடும் செய்யப்பட்டு மத்திய அமைச்சரே ஹெலிகாப்டர்லேயே வந்து அதை தொடங்கி வச்சாங்க. அது எதுவும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துட்டுருக்குது. அந்த திட்டத்தையும் சீக்கிரம் முடித்தா நம்ம 6 மணி நேரத்தில் சென்னையில் 4 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து நம்ம தருமபுரி வந்துடலாம். அதெல்லாம் இருந்தால் பசங்க படிக்க போகிறதா இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், நிறைய வேலை செய்யக்கூடிய பொருளாதார வளர்ச்சியெலாம் இதனால் மிக சிறப்பாக நடைபெறும். அதனால் இந்த திட்டத்தை எவ்வளோ விரைவாக செயல்படுத்த முடியுமோ, ஏன்னா இந்த கனவார்ந்த திட்டத்தை நினைவாக்க இவ்வளோ பேர் போராடியிருக்காங்க, அதை முடித்து நல்லபடியாக நிறைவடைய செய்யறதுக்காவது நாம் வரணும். நாம் வெற்றி பெற்றால் தான் அந்த நிறைவடையும். அதையெல்லாம் நம்ம செய்யணும். அதே போல் நிலுவையில் உள்ள
நீர்ப்பாசன திட்டங்கள், அதுக்கெல்லாம் 20 கோடி 50 கோடியிலலாம் நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு இன்னைக்கு நான் எனக்கு முன்னாடி தெரியும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அதிகமாகவே செலவாகாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கொஞ்சம் இருந்தா கூட ஒரு சில ஊர் பயன்பெற்றுவிடும்,